சவுதியில் வாழும் தமிழர்களுக்கான செய்திகள். சவுதியிலிருந்து தாயகம் செல்ல இருப்பவர்களின் உதவி தேவை. உடல்நலம் சரியில்லாமல் ரியாத் உபைத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழகத்தைச் சேர்ந்த நூர்தீன் ஹாஜா என்பவரை ஸ்ட்ரக்சரில் வைத்து பிப்ரவரி 28 ரியாதிலிருந்து சென்னை செல்லும் சவுதியா விமானத்தில் அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அவரை பத்திரமாக அழைத்து செல்வதற்காக ஊருக்கு செல்ல இருக்கும் நபர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளவும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தேவையெனில் அவர்களுக்கான விமான பயணத்திற்கான டிக்கெட் தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை இந்தியன் சோசியல் ஃபாரத்தின் ரியாத் செயலாளர் இப்ராஹிம் அவர்கள் வெளியிட்டுள்ளார். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 053-08-088-54 ஆகும். பல்வேறு மனிதாபிமான சேவைகளை செய்து வரும் இந்தியன் சோசியல் ஃபாரத்தின் இந்த கோரிக்கையை ஏற்று நோய்வாய்ப்பட்டிருக்கும் சகோதரர் நூர்தீன் ஹாஜாவை தாயகத்தில் நல்லபடியாக சேர்த்து வைப்பதற்கு மனமுள்ள தமிழர்கள் உதவ வேண்டும் என்று நாமும் கோரிக்கை வைக்கிறோம். ஜித்தாவில் அவசரமாக தரையிறங்கிய விமானம். ஏமன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜித்தா கிங் அப்துல் அசீஸ் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது. ஏதனிலிருந்து எகிப்திய தலைநகர் கெய்ரோவுக்கு சென்று கொண்டிருந்த இந்த விமானம் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை தொடர்ந்து ஜித்தா விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. தூதரக அதிகாரிகளுக்கு தவக்கல்னா பயன்படுத்துவதிலிருந்து விலக்கு. தூதரக அதிகாரிகளுக்கு தவக்கல்னா விண்ணப்பத்தை பயன்படுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கவும், அவர்கள் வைத்திருக்கும் அடையாள அட்டை அடிப்படையில் அவர்களை அனுமதிக்கவும் அனைத்து அரசு வசதிகள் மற்றும் தனியார் துறைக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவுக்கு அங்கீகாரம் பெற்ற தூதரகங்களில் இருக்கும் அதன் தூதர்கள் தவக்கல்னா பயன்பாட்டை பயன்படுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் ராஜதந்திர அடையாள அட்டை போதுமானது என்றும் கோரியதை தொடர்ந்து இந்த அறிவு வெளிவந்துள்ளது. சவுதி வெளியுறவு அமைச்சகம் அதன் ஊழியர்கள் சிலர் விண்ணப்பத்தை காட்டாததற்காக வணிக வளாகங்களுக்குள் நுழைவதை தடுத்துள்ளதற்கான அறிகுறிகளை பொறுத்து கொடுக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு புதியதாக வெளிவந்துள்ளது. ஜித்தாவில் திறக்கப்பட்ட மேலும் 12 தடுப்பூசி மையங்கள். கோவிட் தடுப்பூசியை வழங்குவதற்காக சவுதியின் சுகாதார அமைச்சகம் ஜித்தாவில் மேலும் 12 தடுப்பூசி மையங்களை திறந்துள்ளது. இதில் 5 மருத்துவமனைகளிலும் 7 சுகாதார நிலையங்களிலும் திறக்கப்பட்டுள்ளது. ஜித்தாவில் முதல் தடுப்பூசி மையத்தை ஜித்தா விமான நிலையத்தின் வடக்கு முனையத்தில் சுகாதார அமைச்சகம் திறந்துள்ளது. ரியாதுக்கு பிறகு சவுதி அரேபியாவில் திறக்கப்படும் 2 தடுப்பூசி மையம் இதுவாகும். கோவிட் தடுப்பூசி பெற அனைவரையும் சிஹாத்தி பயன்பாட்டின் மூலம் பதிவு செய்யுமாறு சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தடுப்பூசி பாதுகாப்பானது. இந்த தடுப்பூசி உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் வைரஸிலிருந்து பாதுகாக்கும் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதியின் அனைத்து பகுதிகளிலும் தடுப்பூசி விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் சவுதியின் முக்கிய நகரங்களில் அதிகமான தடுப்பூசி மையங்கள் திறக்கப்படுகின்றன. சவுதிக்கு அதிகமான தடுப்பூசி இருப்புகள் வந்துள்ளது. ஃபைசர் பயோடெக் தடுப்பூசிக்கு அடுத்து அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டதால் தடுப்பூசி விநியோகம் நாட்டின் அனைத்து மாகாணங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நகரங்களில் அதிகமான தடுப்பூசி மையங்கள் திறக்கப்படுகின்றன. சவுதி அரேபியாவை தலைமையிடமாக கொள்ளும் உலகளாவிய நிறுவனங்கள். உலகளாவிய நிறுவனங்களின் முக்கிய தலைமையகத்தை சவுதி அரேபியாவிற்கு கொண்டு வருவது என்பது 2030 ஆண்டுக்கு 7 லட்சம் பில்லியன் ரியால்கள் வரையிலான தேசிய பொருளாதாரத்திற்கு பயனளிக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் உலகளாவிய நிறுவனங்களின் தலைமையகம் நிறுவப்படுவது வளர்ச்சி மற்றும் பொருளாதாரத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இது அந்நிய முதலீட்டை ஈர்க்கவும், வேலைகளை உருவாக்கவும், தொழிலாளர்களின் திறமைகளை மேம்படுத்தவும், ஏற்றுமதி சந்தையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் உதவும். இந்த நிறுவனங்கள் சவுதி பொருளாதாரத்தில் பெரும் அளவு சம்பளங்கள் மற்றும் பராமரிப்பு செலவுகள் மற்றும் மூலதனமாக செலுத்தும் முதலீடுகள் மூலம் உள்ளூர் வருவாய்க்கான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். நிறுவனங்கள் தங்கள் முக்கிய தலைமையகத்தை சவுதி அரேபியாவுக்கு மாற்றாத உலகளாவிய நிறுவனங்களுக்கான ஒப்பந்தங்களை அங்கீகரிக்காமல் இந்த அரசாங்கத்தின் முடிவை திறம்பட செயல்படுத்தினால் 7000 பில்லியன் ரியால் வரையில் ஆண்டுக்கு லாபம் கிடைக்கும். சுகாதாரம், கல்வி, தொலைத்தொடர்பு, போக்குவரத்து, வர்த்தகம், கலாச்சாரம், சுற்றுலா, விவசாயம் மற்றும் தொழில் ஆகிய துறைகளில் முதலீட்டு உரிமம் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.